हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இத நல்லா mix பண்ணி விட்டுப்போம் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி இது நல்லா ஒரு 20 நிமிஷம் குக்க ஆட்டோம் மட்டனை 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் இப்போ சூப்பரா குக்க ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டோர் கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சிவக்குற அளவுக்கு இது நல்லா வதக்கிப்போம் நெக்ஸ்ட் और मीडियम सैज தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா அது மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சிருக்க மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட குழம்பு இப்படி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் தேங்காவும் ஒரு 4-5 முந்திரியையும் சேர்த்து அரைச்சு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி குழம்பு நல்லா ஒரு காமணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் காமணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா ரெடியா இருக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மேலாப்புல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம் அது கூட கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்